ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோபடன்னு கிருஷ்ணன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண ஒரு பிடிஎஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 12th ஸ்டாண்டர்டோட புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வரலாறு கற்றல் கையேடுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ண ஒரு பிடிஎஃப் தான் இது, ஓகேவா? ஒரு நோட் கைடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற சரியான விடை எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க வித் ஆன்சரோடவே, ஓகேங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நாட்டு மொழி செய்தியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அவங்களே ஹைலைட் பண்ணி ஃபாண்ட் வந்து டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது புக் பேக் கொஸ்டினில் இருக்கிற சரியான விடை, அதை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 58 கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லா 12th ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க கோடிட்டங்களில் இருப்பாங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் கொடுத்துட்டாங்க வித் ஆன்சரோடவே, ஓகேங்களா? வித் ஆன்சரோடவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்லிங் த பிளாங்க்ஸுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் புக் பேக் கொஸ்டினுக்கு எங்கேயுமே போய் மெட்டீரியல் எதுவும் தொலைவு தேவையில்லை, கவர்மெண்டே அஃபிஷியலாகவே விட்டுருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 79 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா பாடத்துக்கும் சேர்த்து பொறுத்துக்க, ஓகே, மேட்ச் த ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 இருக்கு, ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சொற்றொடரை கண்டறிக்க, அதாவது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, அதில் ட்ரூ மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபால்ஸை விட்டுட்டு ட்ரூவை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ட்ரூ தான், அப்போ இன்ஃபர்மேஷன் தான். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு 1 hour தான் நீங்கள் படிச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் சரியா தவறால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளவை சரியே அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியானவை மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது, மீன்ஸ் ஒரு 3 லைன் கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் ஆட்சி காலத்தில் ரோஹிலா போர் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின், சரியான சொற்றொடரை கண்டறிகன்ட்டு அதுல வந்து 3ல எது சரியான ஆன்சரோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியா தவறால வந்து தவறு விட்டுட்டு சரி மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க 56 இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு 3 மதிப்பெண்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின், இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா போதும். ஸோ நீங்கள் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 பேஜ், ஓகேவா? ஸோ எத்தனை முதல் 20 பக்கங்கள், ஓகே, 20 பேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 12th ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் புக் பேக் கொஸ்டினாச்சும் பார்த்துருப்போங்க அடிக்கடினு நான் சொல்லுவேன் நான் இந்த வார்த்தையை. இந்த புக் பேக் கொஸ்டின் பார்த்துருப்போங்க அப்படிங்கிறது மீன்ஸ் என்னன்னா எல்லாமே, ஓகே, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங், அதாவது பொறுத்துக்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியா தவறா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான சொற்றொடை தேர்ந்தெடுக்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான். இப்போ இதுல என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த 12th ஹிஸ்ட்ரியே ஒரு தடவை வந்து கிளான்ஸ் படிச்ச மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. 12th ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம்னா 3 கொஸ்டின்ஸ் இதுலேருந்தே உங்களுக்கு கவர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிச்சுட்டு போல பார்த்துட்டு போல அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு என்ன பண்ணாது, உங்களுக்கு அந்த மனசில் தோணாது, சரிங்களா? ஸோ இல்லை நான் புக்கில் எல்லா படமும் நான் படிக்கிறேன் அப்படின்னா கூட புக் பேக் கொஸ்டின் நீங்கள் தரவாக இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் மறந்தால் கூட பரவாயில்ல, புக் பேக் கொஸ்டின் நீங்கள் தரவாக வந்து அந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 20 பேஜ் இருக்குது, நீங்கள் கம்பல்சரி இதில் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் கையேடு அப்படிங்கிற கைடு, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் கவலைப்படுத்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சரியான விடையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபில் இந்த பிளாங்க்ஸும் கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரைட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே இருக்குது. இப்போதைக்கு ஹிஸ்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அகைன் அடுத்தடுத்த வந்து உங்களுக்கு கைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷுக்கு உண்டானது நீங்கள் என்ன பண்ணலாம், கைடு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணோபடர்ந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.